இணையதளத்தின் மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம என்னன்னா, நீ கொரோனா காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு மூணு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன், ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். என்னன்னா, முதலாவது கொரோனா கேசஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இந்தியாவில், அதே போல தமிழகத்திலும் வந்து கொரோனா கேசஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இரண்டாவது விஷயம் என்னன்னா, டெத்தோட ரேஷியோவும் வந்து கம்மியா ஆயிருக்கு. மூணாவது என்னன்னா, நம்ம லாக்டவுன் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மூணு விஷயம் வந்து நம்ம தமிழகத்திலையும் சரி இந்தியாவிலும் நடந்திருக்கு. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, மகாராஷ்டிரா வந்து திருப்பி லாக்டவுன் குள்ள போயிருக்கு. ஏன்டா திருப்பி லாக்டவுன் குள்ள போயிருக்குறத நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டெல்டாங்கிற ஒரு வேரியன்ட் வந்து கன்வெர்ட் ஆகி டெல்டா வேரியன்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. டெல்டா வேரியன்ட் வந்து கொஞ்சம் அங்கங்கே அங்கங்கே தான் பரவி இருக்கு. என்ன ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து அதோட வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 49 கேசஸ் தான் இருந்தது. தமிழகத்தில் வந்து 9 கேசஸ் இருந்தது. பட் ஆனால் அங்கங்கே பரவிட்டு இருந்தது. இப்போ தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் வந்து அதோட கேசஸ் வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட ஆய்வாளர்கள் வந்து இன்னும் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது, டெல்டா வேரியன்ட் வந்து கை மீறி போகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மகாராஷ்டிரா ஏன் திருப்பி லாக்டவுனுக்குள்ளே போகணும்? இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போ தான் வந்து லாக்டவுன் எடுத்து விடுறாங்க. மகாராஷ்டிராவில் வந்து எல்லாத்தையும் எடுத்துவிட்டு திருப்பி லாக்டவுன் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே போகிறாங்கன்னா அங்க வந்து இன்னும் வந்து கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மகாராஷ்டிரா ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு செக் பண்ணி பாக்குறப்ப, ஒரு வேரியன்ட், புதுசான ஒரு வேரியன்ட் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அந்த வேரியன்ட் வந்துடக்கூடாது, அதனால வந்து அந்த வேரியன்ட்னால வந்து மக்கள் பாதிப்படைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தினால திருப்பி வந்து மகாராஷ்டிரா வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா, டெல்லியில வந்து இன்றைக்கு டெல்லியில புது விதமான நோய் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அந்த நோயும் வித் வைரஸ் இது ரெண்டும் அஃபெக்ட் ஆனால் மக்கள் வந்து இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் வந்து சொல்றாங்க. பட் இன்னும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப மனசுக்கு ஆறுதலான விஷயம், அதை கேட்குறப்ப என்னன்னா, நம்ம சயின்டிஸ்ட் ஒருத்தர், இந்தியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து நான் ஆய்வு பண்ணி பார்த்துட்டேன், இந்த கொரோனாவை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகள், இம்யூனிசேஷன் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு வந்து 70% இருக்கு, இதனால வந்து கொரோனா வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ என்னன்னா, ஊசி வேக்சினேஷன் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேக்சினேஷன் போடுறதுனால கொரோனா வந்து வராது, அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என்ன ஆன்சர்னா, கொரோனா ஊசி போட்டாலுமே வந்து அஃபெக்ட் ஆகுது. என்னன்னா, மகாராஷ்டிராவில் வந்து டெல்டா வேரியன்ட், டெல்டா பிளஸ் ரெண்டு ஊசி போட்டவங்களுக்கும் வந்து இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. நம்ம கேட்கலாம், இப்போ எதுக்குப்பா நாங்கள் ஊசி போடுறோம், அதுக்கு ஊசி போடாமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் இந்த ஊசி போடுறதுனால அவங்களுக்குள்ள இம்யூனிசேஷன் வந்து பில்ட் ஆகுது. இயற்கையாகவே வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து எது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, அந்த ஊசி நிமித்தமாக அதை வந்து அதை தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. பட் அடுத்த ஒரு லாக்டவுன், இப்போ தமிழகம் எப்படி இதில் தப்பிக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வெளியில் போகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்பயும் மாஸ்க் பயன்படுத்திக்கணும், எப்பயும் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக கடைபிடிச்சோம்னா நம்ம திருப்பி வந்து லாக்டவுனில் போக வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு என்னென்னா, கேசஸ் வந்து தமிழகத்தில் அங்கங்கே அங்கங்கே பரவிட்டு இருக்கு. டெல்டா பிளஸ் வேரியன்ட் கேசஸ் வந்து அதிகமாக பரவுற பகுதியே வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ரெண்டாவது தமிழ்நாடு. இது வந்து கேசஸ் அதிகமாச்சுன்னா திருப்பி லாக்டவுன் லாக்டவுன்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. பட் லெட்டஸ் வெயிட், நம்ம பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஆனால் இந்த காலகட்டத்தில், இந்த கொரோனா காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து நம்மளுடைய தனி மனிதனுடைய வாழ்வாதாரங்கள், எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப உஸ்டாக போயிருக்கு. ஸோ நான் தமிழக கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் இந்த நிமிஷத்தில் நான் சொல்கிறேன். என்னுடைய நண்பர்கள், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வேலை இழந்திருக்காங்க, எக்கனாமிக் ரீதியாக ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஏன்னா ஒரு கமிட்மெண்ட், மாதம் ஆனால் 100,000 ரூபாய் கமிட்மெண்ட்ல இருந்தவங்க, மினிமம் ஒரு 25,000 கமிட்மெண்ட்ல இருந்தவங்க இன்னைக்கு எல்லாமே போனதுனால கையில் சிங்கிள் பணம் இல்லாமல் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரில் சில கேசஸ் பார்த்தோம் நம்ம. ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு நபர் வந்து மாதம் 35,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் வித்தவுட்டில் போகிற வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. அதை எடுத்து வர, வீடியோ எடுத்து வர, அது வைரலாக வேறு ஆயிடுச்சு. நான் மாதம் 35,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி வந்து என்கிட்ட பணம் இல்லை, அதனால் நான் வித்தவுட்டில் வந்துட்டேன், வித்தவுட்டில் வந்தனால போலீஸ் என்ன பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த நிலைமை ரொம்ப நீடிச்சு, ரொம்ப இந்த நிலைமை கண்டினியூட்டாக நீடிச்சுன்னா நான் கூட வித்தவுட்டில் தான் போக வேண்டிய நிலைமை வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப வீக்காகிட்டு இருக்கு. ஸோ தமிழக அரசு வந்து இந்த விஷயத்தை மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து எப்படி முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து தமிழக அரசு ஸ்பெஷலாக கவனிக்கணும். அதே போல் இந்த கொரோனா கேசஸில் வந்து அதிகம் இன்னி வர காலகட்டத்தில் வந்து அதிகமாக போனாலும் கூட நமக்கு வந்து இம்யூனிசேஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அது கேட்குறப்ப ரொம்ப ஆறுதலாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் விழித்திருங்கள், கொரோனா வரப்ப நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் அவங்களை சுற்றி இருக்கிறவங்களை வந்து பாதுகாக்க முடியும். ஏன்னா நீங்கள் அஃபெக்ட் ஆகிட்டீங்கன்னா எல்லாருமே அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.